الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه المنزل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وتعاونوا على البر والتقوى ولا تعاونوا على الإثم والعدوان صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم بئس العبد المحتكر إن أرخص الله الأسعار حزنا وإن أغلاها فرحا صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال அளவற்றாருளாளன் நிகரற்ற அன்புடையவன் அல்லாஹ்வின் திருநாமம் கூறி இந்த ஹுதுபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். அவர் தனித்தவன், இணைத்துணை அற்றவன், யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன். அல்லாஹுடைய சலாத்தும் சலாமும் சத்திய தூதர், சன்மார்க்க போதகர், சர்தார் ஆலம், சாந்தி நபி முஹம்மதே முஸ்தபா, அஹ்மதே முஜ்தபா, ரசூலே கரீமே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை தமது வாழ்வில் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், கியாமநாள் வரைக்கும் அவைகள் எடுத்து நடக்கவிருக்கும் முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாவதா. புனிதமிக்க ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி விரைவில் மஸ்ஜிதிலே இயற்கைக்காப்புடைய நியத்திரன் வந்த மருந்திருக்கும் அல்லாஹின் நல்லடியார்கள், எல்லோரும் இஸ்லாமிய சகோதரர்களே, வாழ்வில் எல்லா நிலைகளிலும் எல்லா கட்டங்களிலும் அல்லாஹுவை அஞ்சி பயந்து தக்வாவுடன் நடந்து கொள்ளுமாறும், அவனுடைய ஏவல்களை இயலுமான அளவு எடுத்தும் விலக்கல்களை வாழ்விலிருந்து முற்றுமுழுதாக விலக்கிக் கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் வசியத்தை நல்லுபதேசம் செய்து கொள்கின்றேன். அன்பான பெரியார்களின் சகோதரர்களே, உலகத்தில் அல்லாஹ் படைச்சிருக்கக்கூடிய சகல ஜீவராசிகளுக்கும் எவ்வாறு அல்லாஹ் ஹாலிக்காக இருக்கிறானோ அதே மாதிரி அத்தனை ஜீவராசிகளுக்கும் ராசிக்காகவும் இருக்கிறான். எல்லா படைப்பினங்களுடைய தேவைகளையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஆற்றல் அதிகாரம் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. நாங்க எல்லாரும் எங்கள் தாய்மாருடைய கருவறையில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பம், 4 மாதம் முடிவடையக்கூடிய அந்த காலகட்டத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் தேவையான சகல விதமான தேவைகளையும் முடிவு செய்து விட்டார். சும்ம யுன்ஃபஹு ஃபீஹி ருஹ் فيؤمر بأربع كلمات بكتب رزقه وأجله وعمله. நானும் அசமாய்க்க போகலையே மலக்கு மூலமா அல்லாஹு தாலா உலகத்தில் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்த அடியானுக்கு தேவையான சகல விதமான ரிஸ்குடைய விஷயங்களையும் எல்லாம் முடிவு செஞ்சிருக்கும். எப்படி மரணம் தேடுதோ அது மாதிரி ரிஸ்கும் எங்களை தேடும். இன்ன நஃப்ஸன் லன் தமூத ஹத்தா தஸ்தக்மில ரிஸ்கஹா. எந்த ஒரு ஆத்மாவும் முடிவு செய்யப்பட்ட ரிஸ்கை
பரிபூரணமாக அடைந்து கொள்ளாத வரையில் மரணித்தார். அன்புள்ள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்லி காட்டிக்கிறார், மரணிக்கவே நடக்காது. எனக்கு முடிவு செஞ்ச ரிஸ்க் எங்களை வந்து சேராத வரையில எங்களுக்கு மௌத் வராது. وَمَا مِنْ دَابَّةٍ فِي الْأَرْضِ إِلَّا عَلَى اللَّهِ رِزْقُهَا. எல்லாருக்கும் அல்லாஹ் تعالی ரிஸ்க் முடிவு செஞ்சிருக்கிறார். எல்லாரும் மனிதர்களுக்கு மட்டுமல்ல அல்லாஹ்வுடைய சகல படைப்பினங்களுக்குரிய ரிஸ்கையும் அல்லாஹ் تعالی அவன் அந்த பொறுப்புல வச்சுக்கொண்டிருக்கிறான். மா உரீது மின்ஹும் மிர் ரிஸ்கி வமா உரீது அன் யுத்ரிமூன். நான் உங்கள்கிட்ட ரிஸ்க் கேட்கல, நாங்கள் தான் உங்களுக்கு ரிஸ்க் தாரோம் என்று அல்லாஹ் تعالی இன்னல்லாஹ ஹுவர் ரஸ்ஸா இன்னல்லாஹ ஹுவர் ரஸ்ஸா ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தான் ரஸ்ஸா என்று அல்லாஹ் சொல்றான். பயப்பட தேவையில்லை, நாங்கள் யாரும் தடமாற தேவையில்லை, சஞ்சலப்பட தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை. இதுக்காக வேண்டி நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள தேவையில்லை. எங்களுக்கு முடிவு செஞ்ச ரிஸ்க் எங்களை நிச்சயம் சத்தியம் வந்தே தீரும். அல்லாஹ் நல்லடியார்களே சகோதரர்களே, வாழக்கூடிய காலத்தில் எங்களுக்கு எல்லாம் முடிவு செஞ்ச ரிஸ்க் நிச்சயமாக சத்தியமாக எங்களை வந்தே ரிஸ்க் அடைஞ்சு கொள்ளக்கூடிய வழிமுறைகளையும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு சொல்லி தந்தீங்க. எல்லாம் முடிவு செஞ்ச ரிஸ்க் எவ்வாறு அடைந்து கொள்ள வேண்டும் என்ற வழிமுறைகளையும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சொல்லி தந்தீங்க. அல்லாஹ் முடிவு செஞ்ச ரிஸ்க அடைஞ்சு கொள்றதுல ஆக சிறந்த முறைதான் வியாபாரம், தொழில். ஆக சிறந்த முறை இந்த வியாபாரம், தொழில், விவசாயம் இதெல்லாம் நபிமார்களுடைய ரசூல்மார்களுடைய சுன்னத் வழிமுறைகள். எந்த ஒரு நபியும் எந்த ஒரு ரசூலும் ஓசில உட்கார்ந்து சாப்பிட்ட வரலாறு கிடையாது. எல்லாருமே அல்லாஹ் முடிவு செஞ்ச ரிஸ்க் அடைஞ்சு கொள்றதுக்காக வேண்டி சிரமப்பட்டிருக்கிறான், கஷ்டப்பட்டிருக்கிறான், தொழில் செஞ்சிருக்கிறான். தொழில் பல தொழில் இருக்கு, பொதுவாக தொழில், வியாபாரம், விவசாயம். அல்லாஹ் முடிவு செஞ்ச ரிஸ்க் அடைஞ்சு கொள்றதுக்காக நாங்க முயற்சி செய்யறது அது மார்க்கத்துல வரவேற்கத்தக்க ஒரு செயலாக கருதப்படுது. பலகு கஸ்பில் ஹலால் ஃபரீதத்துன் பாடல் பதிவா. ஹலாலான முறையில் எங்களுடைய தொழிலை அமைச்சு கொள்றது மார்க்கத்தில் மிக முக்கியமான ஒரு பொருளாக இருக்கு, மிக முக்கியமான ஒரு பொருளாக இருக்கு. அல்லாஹ் உங்களுக்கு வியாபாரத்தை, தொழில் செய்யறத அல்லாஹ் உங்களுக்கு ஆகமாக்கி தந்தீங்க, ஹலாலாக்கி தந்தீங்க. இதா புதிய சொலா فانتشروا في الارض وابتغوا من فضل الله. தொழுது முடிச்சிட்டா பூமியில நாலா பக்கத்திலேயும் நீங்க திரிஞ்சு அலைஞ்சி அல்லாஹ் முடிவு செஞ்ச ரிஸ்க தேடி அடைஞ்சு கொள்ளுங்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆன்ல எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். அன்பான பெரியார்களே, சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் முடிவு செஞ்ச ரிஸ்க நாங்கள் அடைஞ்சு கொள்றதுக்காக நாங்கள் முயற்சி செய்யறது, தியாகம் செய்யறது, சிரமப்படுறது மார்க்கத்தில் எங்களுக்கு வழிகாட்டப்பட்ட ஒரு விஷயம். ஏதோ ஒரு வகையில எல்லாரும் நாங்கள் முயற்சி செய்யறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் முடிவு செஞ்ச ரிஸ்க அடைஞ்சு கொள்றதுக்காக நாங்கள் ஏதோ ஒரு வகையில முயற்சி செய்யறோம். அல்லாஹ் ஒவ்வொருத்தருடைய ரிஸ்க ஒவ்வொரு இடத்துல வச்சிருக்கிறான், அந்த இடத்துல போயிட்டு நாங்கள் தேடுறோம். செலவங்களுக்கு அல்லாஹ் ரிஸ்க ரோட்ல வச்சிருக்கிறான், அவங்க ரோட்ல தேடி கொண்டிருக்கிறான். செலவங்கட ரிஸ்க அல்லாஹ் காட்டுல முடிவு செஞ்சு வச்சிருக்கிறான், அவங்க காட்டுல தேடி கொண்டிருக்கிறான். செலவங்கட ரிஸ்க அல்லாஹ் கடல்ல முடிவு செஞ்சு வச்சிருக்கிறான், அவங்க கடல்ல தேடி கொண்டிருக்கிறான். செலவங்கட ரிஸ்க ஆக
ಸೇರೋ ಅಲ್ಹಮ್ದುಲಿಲ್ಲ ನಾನು ಉಯ್ತು ಸೇರೋ ಥಿಯೇಟ್ರು கூடாது
கஷ்டமே சரியான கஷ்டம் சரியான கஷ்டம் செல்றதுக்கு லேசி மெம்பர் இல்ல அந்த இடத்துல இருந்து செய்யறது சரியான கஷ்டம் அது சம்பந்தப்பட்டவங்களுக்கு தெரியும் ஈடுபடக்கூடியவங்களுக்கு தெரியும் உண்மைய பேசுறது சரியான கஷ்டம் அதை செஞ்சால் தான் வருமானம் ஹலால் இல்லாட்டி ஹராம் பாக்கெட் நிறைய கடையில் ஸ்டாக்ல சாமான் குறை உங்களோட கடையில ஆவரம் போகும் லாச்சி கல்ல போட்டி நிறையும் ஆனா நீங்க செஞ்ச முறை ஹராம் இந்த ஹராத்தால வந்த லாபம் வருமானத்தால நீங்க தின்றீங்க மனைவிக்கு சாப்பிட கொடுக்குறீங்க பிள்ளைகளுக்கு சாப்பிட கொடுக்குறீங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறீங்க டியூஷன் ஃபீஸ் கட்டுறீங்க மதரசா ஃபீஸ் கட்டுறீங்க பிள்ளைகளுக்கு உடுப்பு வாங்கி கொடுக்குறீங்க பிள்ளைகளோட தேவைகளை நிவர்த்தி செஞ்சு கொடுக்குறீங்க என்னத்தால நீங்க போய் பேசி வந்த வருமானத்தால அது ஹராம் லா யதுல் ஜன்னத ஜஸதுல் உதிய பில் ஹராம் ஹராத்தி கொண்டு வளர்க்கப்பட்ட உடம்பு சொர்க்கம் போகாதுங்க ஹதீஸ் சொல்லுது நாங்க வீட்டுக்கு கொண்டு போறது எல்லாம் ஹராம் என்னத்தால் ஒரு ஒரு பொய்யால் சின்ன பொய் அந்த சாமான விக்கிறதுக்காக நாங்க தேவையில்லாம யூஸ் பண்ணின பொய் வந்தவன் கேட்கவும் இல்லை உனக்கு எவ்வளவு முடிஞ்சதுன்னு கேட்டாலும் பரவாயில்ல இவராக சொன்னாரு இது எனக்கு கட்டாது என்ன எனக்கு எவ்வளவுதான் முடியுது என்று சொல்லி இல்லாதவருட செல்லி அவருடைய வியாபாரத்தை ஹராமாக்கி கொண்டார் நல்ல விலைக்கும் நீங்க வாங்கின விலைய வாங்க வாராக்களுக்கு செல்லணும் அவசியம் இல்லை அது உங்களோட உரிமை அது நீங்க செல்ல தேவையில்லை அப்படி யாரும் பைபாஸ் பண்ணி கேட்கவும் இல்லாது ஒரு வியாபாரி கிட்ட கடை முதலாளி கிட்ட போயிட்டு உங்களுக்கு எவ்வளவு முடிஞ்சது என்று நாங்க யாரும் கேட்க இல்லாது அது அவரோட இஷ்டம் அது அவர் எவ்வளவு சரி வாங்குவார் நீங்க விற்க போக்குல கஸ்டமர் கிட்ட போய் சொல்ல வேணாம் என்னண்டு எனக்கு இவ்வளவுதான் முடிஞ்சது இதுல 10 ரூபா தான் அப்ப நிக்குது 20 ரூபா தான் நிக்குது எனக்கே 50 ரூபா தான் இதுல நிக்குது என்று சொல்லி இல்லாத ஒண்ணு செல்ல போயிட்டு சும்மா இருந்த சொல்லி அந்த வருமானத்தை ஹரமாக்கி கொள்ள வாழும் அது செல்லோட மனதில் கட்டாயம் கிடையாது சொல்றா உண்மை செல்லுவோம் இல்லைன்னா விடுவோம் கதை எனக்கு இவ்வளவுதான் கரையிலும் இஷ்டமண்டா அடுங்க கஷ்டமண்டா போங்க விஷயம் முடிஞ்சு செலவங்க இருக்கு தான் கடைக்கு போனா பைபாஸ் பண்ற விலைய குறைச்சு 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 தேய்ப்பாங்க சாமானுக்கு விலைய குறைச்சு தேய்ப்பாங்க அப்ப நாங்க நிர்பந்தத்துல சில நேரம் போய் செல்ல வேண்டியவா பாயத்தொடர்ந்து உண்மையை செல்லுங்க உங்களோட வாங்கின விலைய சொல்லுங்க அப்படி சொல்லணும்னு அவசியம் கிடையாது இப்படி சொல்லலாம் எனக்கு இந்த விலைக்கு தர கஷ்டம் உனக்கு வேண்டுமென்ற அடுங்க இல்லாட்டி போகும் விஷயம் முடிஞ்சு கதை முடிஞ்சு மேலான பெரியார்களே சகோதரர்களே நாங்க செய்யக்கூடிய தொழில உண்மையாக அது கடையில் இருக்கக்கூடிய வியாபாரிக்கு மட்டுமல்ல நாங்க அரசாங்க உத்தியோகத்தராக இருந்தாலும் சரி ஆட்டோ டிரைவராக இருந்தாலும் சரி காட்டுல விறகு வெட்டவராக இருந்தாலும் சரி ரோட்ல வேலை செய்யக்கூடியவராக இருந்தாலும் சரி விவசாயம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி எது செஞ்சாலும் பரவாயில்ல உங்களோட வருமானத்துல நீங்க பொய்ய கலக்கவா பொய் பேசுறதுனால எங்களோட வருமானம் சொத்து பத்து எல்லாமே ஹராம் அதனால முழு குடும்பமும் சீரழி ஹராம் கலக்குறதுனால முழு குடும்பமும் சீரழிய வேண்டிய நல்லது இவர் நினைக்கிறார் நான் தொழுவுறத்தானே அமல் சீரத்தானே சூரத்தோட சீரத்தோட தானே நான் நிற்கிறேன் சதக்காக்களை கொடுக்குறேன் கடைக்கு வராங்களுக்கு ஹதியாக்களை கொடுக்குறேன் பள்ளிக்கு நான் வசூலுக்கு டொனேட் கொடுக்குறேன் மதரசாக்கு டொனேட் பண்றேன் ஏழை எளியவர்களுக்கு செலவழிக்கிறேன் உம்ரா போயிட்டிருக்கிறேன் ஹஜ் போயிட்டிருக்கிறேன் எனக்கு இதெல்லாம் நடக்காது என்று நினைக்கலாது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இப்படியான ஒருத்தர் நீண்ட பயணத்துல போயிட்டு மாட்டிக்கொள்றார் நீண்ட கஷ்டத்துல மாட்டிக்கொள்றார் குடும்பம் எல்லாம் கையிட்டு இவருடைய உறவினர்கள் எல்லாரும் கைவிட்டாங்க மனைவியும் நிராசையாகிட்டார் பிள்ளைகளும் ஒதுக்கி வச்சுட்டாங்க தனிமையில யாருமே கிடையாது தன்னுடைய கஷ்டத்தை முறப்படுறதுக்கு யாருமே கிடையாது தனிமை
எங்க
இதில் களவு செய்யக்கூடாது, மோசடி செய்யக்கூடாது, உண்மையாக நடந்து கொள்ளும், உண்மையாக நடந்து கொள்ளும், மூடி மறைச்சி வைக்க கூடாது. அது டிரைவர் மாராக இருந்தாலும் சரி, ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, வைத்தியர்களாக இருந்தாலும், அரசாங்க உத்தியோகத்தர்கள் யாராக இருந்தாலும், விவசாயிகள் யாராக இருந்தாலும் சரி, நாங்க செய்யக்கூடிய தொழில மோசடி செய்யக்கூடாது, நம்பிக்கையாக நடந்து கொள்ளும். விட்டுக்கொடு போட நடந்து கொள்ளணும், விட்டுக்கொடு போட நடந்து கொள்ளணும். பேராசரிக்க கூடாது, விட்டுக்கொடு போட நடந்து கொள்ளணும். பேராசரிக்க கூடாது. சம்பாதிக்க சொல்லித்தான், சம்பாதிக்கிறது குற்றம் இல்லை, முயற்சி செய்யறது, கஷ்டப்படுறது, மனைவிக்கு பிள்ளைகளுக்கு சேர்க்கிறது குற்றம் இல்லை. பேராசரிக்க கூடாது. நான் தான் பெரிய ஆளாகும் இந்த ஊர்ல, நான் தான் பெரிய பணக்காரனை கொண்டு, என்னை யாரும் அடிக்க கூடாது, என்னை தாண்டி யாரும் போயிட்டு கூடாது, எந்த லெவலுக்கு யாரும் வந்துடக்கூடாது. இந்த ஊருடைய முழு சொத்து எந்த புகட்டுக்கு தான் வரணும் என்று பேராசைப்படக்கூடாது. சம்பாதிக்கிறது எனக்கு அன்றைக்கு சந்தோஷமா வாழ்றது. ஆரம்பத்துல சென்ற ரிஸ்க் எல்லாம் முடிவு செஞ்சுதான் வச்சிருக்கிறான். உங்களை கொஞ்சம் கூட கூட எடுக்கல, அளவு எல்லாம் முடிவு செஞ்சதுதான் கிடைக்க போகுது. அப்படியான ரிஸ்க் அடைஞ்சு கொள்றதுக்காக நாங்க பேராசைப்படக்கூடாது. தாராள தன்மையோட நடந்து கொள்ளும், விட்டு கொடுப்போட நடந்து கொள்ளும். விற்கிறவராக இருந்தாலும் சரி, வாங்குறவராக இருந்தாலும் சரி, ஒருத்தர் கடைக்கு வர்றாரு, உண்மையில் அவருடைய நிலைமையை பார்த்தா கஷ்டத்தில் இருக்கிறார். நாடு போற போக்குல அவருடைய தொழில் அமைப்பு அப்படி கஷ்டத்தில் இருக்கிறார். இந்த வியாபாரி அந்த நேரத்தில் தாராள தன்மையோடு நடந்து கொள்ளணும். பாவம், என்ன கஷ்டத்தோட வந்தீங்கிறான தெரியா, குடும்பக்காரன், இவனுக்கு நாளின் நாள தொழிலும் இல்லை, ஏதோ எந்த கடையால ஒரு 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 பயனடையட்டும் என்று அந்த வியாபாரி நினைக்கணும். அந்த இடத்துல அவர் குடிவாரம் முடிக்க கூடாது, லாக்டவுன்
அந்த கடனை மன்னிச்சிடுங்க, விட்டுடுங்க. கடன் கொடுக்கிறவங்களுக்கும் மார்க்கம் சட்டம் சரி. ஆனா பார்த்து அப்பாவி மாதிரி எப்படியா கொண்டு போங்க கொண்டு போங்க, பரவாயில்ல பரவாயில்ல கொண்டு போங்க, பொறவு பார்ப்போம் பொறவு பார்ப்போம் என்று சொல்லி அவன்கிட்ட கொடுத்து அனுப்பியாச்சு. அவன் வந்தது 100 ரூபாய்க்கு சாமான் வாங்க, 10,000 ரூபாய் சாமான தலையில கட்டி அனுப்பிட்டு நாள் முழுக்க கரைச்சு அவனை நிம்மதியாக இருக்க விட்டு அவன்கிட்ட போனது கொழுக்கு மேல கோல் வீட்டுக்கு போயிட்டு அசிங்கமா சத்தம் போட்டு கொண்டு மனை மக்களை கேசி கொண்டு கடன் கொடுக்கிறவங்களுக்கும் சட்டம் இருக்கு, எடுக்கிறவங்களுக்கு எனக்கு திருப்பி கொடுக்க முடியுமாக இருந்தால் தான் எடுக்கோடும், நிலைமைகளை சொல்லி கேட்கோடும், எவ்வளவு காலம் தேவைன்றது தெளிவாக பேசணும், கொடுக்க முடியுமாக இருந்தால் கொடுக்கணும், விழுக்க கூடாது. நல்ல வலைக்கும் ஆக சீப்பான பழக்கம் இது, ஆக கெட்ட பழக்கம், அக்கௌண்ட்ல பேலன்ஸ் பறக்கத்தாய்க்குது, லட்சக்கணக்கில் கடன் கொடுக்கணும், மாசம் 1,000 ரூபாய், 800 ரூபாய், 1,500 ரூபாய், வெக்கம் இல்லையா, வெக்கம் இல்லையா? பிள்ளையிட பேர்ல எவ்வளவு சல்லிக்கிறது, மனைவிட பேர்ல எவ்வளவு சல்லிக்கிறது, இவர்கிட்ட பேர்ல எவ்வளவு சல்லிக்கிறது, 1 லட்சம் 2 லட்சம் கொடுக்க வேண்டிய கடனுக்கு மாசம் 1 மாசம் கழிச்சு கால் பண்ணினா 1,500 ரூபாய் கொடுக்குறேன், 2,000 ரூபாய் கொடுக்குறேன், கேவலம் அசிங்கம், அவன்கிட்ட சொல்லி நீங்க வச்சுக்கொண்டு பெரிய தனம் காட்டிக்கொண்டு செய்யற வேலைக்கு தான் சம்பளம் கொடுக்குறோம் நாங்க.
நல்ல விலை பொருள் முதலாளிமார் செய்யற வேலைக்கு தான் சம்பளம். நாங்க கொடுக்கிற சம்பளத்தை வச்சுக்கொண்டு அவனுக்கு ஏ செய்யலாது, அவனை மானபங்கப்படுத்தலார், அவனை அசிங்கப்படுத்தலார். ஒரு வேலைக்கு சேர்த்தா அதுக்குரிய சலரை ஃபுல்லா கொடுத்து போடணும். அஞ்சு நாளைக்கு வேலை, ரெண்டு நாளைக்கு இவருக்கு வேலை இல்லைன்னா அவனுக்கும் வேலை இல்லை, அவன் என்ன செய்யறன்னு தெரியாது. நாலாவது சம்பளக்காரன் நிறைய பேர் பாதிக்கப்படுற, இது நிறைய கம்ப்ளைண்ட். இன்னொருத்தர்கிட்ட வேலைக்கு விட்டு சேர்ந்து கொள்ளவும் மேலா விட்றவும் இல்லை. கிளம்பையில ஒரு நாளைக்கு வேலை, மூணு நாளைக்கு இல்லை, மறுபடியும் நாலாவது நாளைக்கு கூப்பிடுற வேலை. இப்படி இருப்பவர்கள் அவர் எப்படி இன்னொரு இடத்துல வேலை செய்ய பேசின மாதிரி நடந்து கொள்ளுங்க, நியாயமாக நடந்து கொள்ளுங்க. அல்லாஹ் ரஹ்மத் செய்வார். அல்லாஹ் முடிவு செஞ்ச ரிஸ்க் அடைஞ்சு கொள்றதுக்காக நாங்க தொழில் செய்யறது, கஷ்டப்படுறது, சம்பாதிக்கிறது, இதெல்லாம் மார்க்கம் வலியுறுத்தக்கூடிய, வழிகாட்டக்கூடிய விஷயங்கள். இத ஒரு முஸ்லிம், ஒரு மூமின் எவ்வாறு நடந்து கொள்ளணும் என்ற விஷயத்தை விளங்கி அதன்படி நாங்க செயல்படுவதற்கு வல்லவன் அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தோஃபிக் செய்வானா. எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிடுவாயா. எங்களுடைய தாய் தந்தையர்கள், உற்றார் உறவினர்கள், மனைவி மக்கள், உஸ்தாத்மார்கள், ஆசிரியர்கள், அயல் வீட்டார்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னிச்சிடுவாயா. எங்களை விட்டு பிரிந்து மன்னரைகள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கபராளிகளுடைய பாவங்களை மன்னிச்சிடுவாயா. அவங்களோட கபர்கள் சுவர்க்கத்தின் பூங்காவா விசாலமானதாக வெளிச்சமானதாக ஆக்கிடுவாயா. எங்களை சம்பாத்தியத்தை ஹலாலானதாக ஆக்கி தருவாயா. எங்களை தொழில ஹலால கலத்துருவாயா. ஹராத்த விட்டும் பாதுகாத்துருவாயா. அல்லாஹும் அக்னினா பிஹலாலி அன் ஹராமி வஅக்னினா பிஃபத்லிக அம்மன் சிவா. வாழக்கூடிய காலத்துல சீதவிகளாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே சீதவிகளாக மரணிக்கக்கூடிய மேலான பாக்கியசாலிகளாக எங்கள் அனைவரை மாற்றியது புரிவாயா. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி அலீ ஜாத் அலீ ஸிஃபாத் ஸமீ ஸிமாத் கபீர். جليل قدر في ذكر مطالب الجليل البرهان فاخر من اسم الغزير اليم وسير حلمي كثير الغفران جميل الثناء الجزيل الطيب مجيب الدعاء امام الاحسان سريع الحساب الشديد العقاب عليم العذاب عزيز سلطان. اشهد ان لا اله الا الله وحده لا شريك له في الخلق والامر واشهد ان محمدا عبده ورسوله المبعوث الى الاسود والاحمر المنعوت بشرح صدر ورفع ذكر وصلى الله عليه وعلى جميع اصحابه الذين من خلاصه العرب العربه وخير الخلائق بعد الانبياء. اما بعد فايها الناس وحدوا الله فان توحيد راس الدعوه واتقوا الله فان التقوى ملاك الحسنات وعليكم بالسنة فإن السنة هي الإطاعة ومن أطاع الله ورسوله فقد رشد واهتدى وإياكم البدعة فإن البدعة تهدي إلى المعصية ومن يعص الله ورسوله فقد ضل وغوى وعليكم بالصدق فإن الصدق ينجي والكذب يولي وعليكم بالإحسان فإن الله يحب المحسنين ولا تقنطوا من رحمة الله فإن الله أرحم الراحمين ولا تحبوا الدنيا فتكونوا من الخاسرين ألا وإن نفسا لن تموت حتى تستكمل رزقها فاتقوا واجملوا في الطلب وتوكلوا عليه إن الله يحب المتوكلين ودعوه فإن ربكم مجيب الداعين واستغفروه إنكم بأمر وقال الله تبارك وتعالى وقال ربكم ادعوني استجب لكم ان الذين يستكبرون عن عبادتي سيدخلون جهنم داخرين. صدق الله العظيم. بارك الله لنا ولكم ونفعنا واياكم بالايات والذكر الحكيم. اقول قولي هذا استغفر الله العظيم لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه انه هو الغفور الرحيم. الحمد لله حمدا كثيرا كما امر. اشهد ان لا اله الا الله وحده لا شريك له ارغاما لمن جحد به وكفر واشهد ان محمدا عبده ورسوله سيد البشر وعلى اله وصحبه من اتصلت به من الله. اما بعد فإلى حب في الله وسيكم نفسي اولا بتقوى الله واحذركم يوما عبوسا كمطريرا. فقد قال الله سبحانه وتعالى ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى ال محمد بعدد من صلى وصام وصلى الله على محمد وعلى ال محمد بعدد من قعد وقام وصلى الله عليه وعلى جميع الانبياء المرسلين والملائكه المقربين والخلفاء الراشدين خصوصا على خير البشر بعد الانبياء بتحقيق امر من سيدنا ابي بكر الصديق رضي الله تعالى وعلى مزين المنبر المحراب امير من سيدنا عمر بن الخطاب رضي الله تعالى وعلى كامل الحياء والايمان امير من سيدنا عثمان بن عفان رضي الله تعالى وعلى مظهر العجائب والغرائب امير من سيدنا علي بن ابي طالب رضي الله تعالى وعلى الامامين الهمامين السعيدين الشهيدين ابي محمد الحسن وابي عبد الله الحسين رضي الله تعالى عنهما وعلى امهما سيده النساء اهل الجنه فاطمه الزهراء بتول رضي الله تعالى عنها وعلى امه المكرمين بين الناس عماره الحمزه وابي الفضل العباس رضي الله تعالى عنهما وعلى الستة الباقية من العشرة المبشرة وسائر المهاجرين والأنصار والتابعين الأبرار الأخيار إلى يوم القرار رضوان الله تعالى عليهم أجمعين وارض عنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع قريب مجيب الدعوات.
اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار اللهم لا تشرب خلقنا بالنار ولا تجعلنا من حطب النار فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم عباد الله رحمكم الله إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله العظيم الجليل الجبار يذكركم واشكروه يزيدكم ويهديكم ولذكر الله تعالى اعلى واولى واعز وجل واتم واكبر والله يعلم ما تصنعون.